வணக்கம் அன்பராகமரே நேயர்களே, ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் மைசூரில் இவங்களோட சென்டர் இருக்குது, காலேஜ் இருக்குது, இப்போ ஊட்டியில் கேம்பஸில் இருக்குது. ஸோ அதை குறித்து டாக்டர் MJN சந்திரசேகர் அவர்கள், கோஆர்டினேட் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி ஊட்டி கேம்பஸ், அவர் வந்துள்ளார். என்னென்ன கோர்சஸ் இருக்குது கல்லூரியில், அதுக்கு எந்த மாதிரியான பேசிக் எஜுகேஷன்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் லைவ்ல வந்ததுக்கு. சார், உங்களோட கேம்பஸ் எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்குது? தி ஜேஎஸ்எஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ்னு சொல்லிட்டுங்க. ஜேஎஸ்எஸ் ப்ரோக்ராம் ஊட்டி, ஊட்டி மைசூர் ரோட்ல. ஓகே சார். இல்பங்க்கு கீழே வந்து ரைட் சைடில் இருக்குது, லாங்வுட் கேம்ப்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. இது வந்து ஜேஎஸ்எஸ் ஹையர் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் மைசூர் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. இந்த யூனிவர்சிட்டியுடைய கேம்ப் இப்போ வந்து ஊட்டியில் ஃபார்மசி காலேஜ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சாமிஜி அண்ட் ப்ரோ சான்சலர் என்ன சொன்னாங்கன்னா, ஊட்டியில் இன்னொரு கேம்பஸ் ஆரம்பிக்கலாம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த நீல்கிரிஸ் வந்து ஒரு தனி கேம்பஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எங்கள் லாங்வுட் கேம்பஸில் எங்கள் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்குறோம். இங்கே வந்து எங்கள் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ் இன் லைஃப் சயின்சஸில் கொடுத்துட்ருக்குறோம். 2019லேருந்து அகாடமிக் இயர்லேருந்து போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் இந்த கோர்ஸ் நடத்திட்டுருக்குறாங்க. இப்போதைக்கு வி ஹேவ் அரவுண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்காங்க. கோர்சஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே சார். சார், இப்போ 2019 ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போயிடுச்சுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போய் இப்போ செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சு இப்போ தேர்ட் செமஸ்டருக்கு போயிட்டுருக்குறாங்க. ஓகே. கிளாஸஸில் நடந்துட்டுருக்குங்க. சார், இப்போ அந்த கோவிட்னால அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான அட்மிஷன் வரணும், இப்போ இப்போ தான் 12th எக்ஸாம்ஸ் வர ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களும் முன்னாடியே வந்துட்டு அட்மிஷன் பண்ணலாங்களா? வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்க்கலாங்க, இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு காமிக்கிறோம். ஸ்கூல்ஸ் கோர்சஸ் எப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறோம். அவங்க வந்து இன்ஸ்டியூட்டும் பார்க்கலாம், லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் பார்க்கலாம். ஸோ அவங்க காலேஜுக்கு வந்தாங்கன்னா, இன்ஸ்டியூட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. அட்மிஷன் ப்ரொசீஜர் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். சரிங்க சார். சார், இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் காலேஜை விசிட் பண்ணலாம்? இப்போ ஆர்ட்ஸ் குரூப்பாக இல்லை பயாலஜியாக இருக்கனால ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸா, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வரலாம்? அங்கே வந்து இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ்ங்க. இது பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி இருக்கிறதுனால இங்கே வந்து ஒன்லி லைஃப் சயின்சஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ ப்ளஸ் டூவில் வந்து ஃபஸ்ட் குரூப் ஆக்சுவலி செகண்ட் குரூப் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார். ஃபஸ்ட் குரூப் வந்து அவங்க அப்ரோச் பண்ணலாம். சார், இப்போ காலேஜுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறப்போ இப்போ அந்த மார்க்கெல்லாம் வந்துட்டு, இப்போ ஒருவேளை அந்த மார்க் வந்துட்டு கம்மியாகவோ அதிகமாக கூட இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுவீங்க? இல்லை மார்க்குக்காக வெயிட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லை முன்னாடி ஏதாவது அட்மிஷன் ஃபீஸ் மாதிரி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி? அப்படி இல்லைங்க, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம். இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓகே சார். அவங்க மார்க்ஸ் வந்தோன்னா அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போடலாங்க. இப்போ ஆன்லைனில் அட்மிஷன் போயிட்டுருக்குங்க? ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க வித்தவுட் மார்க்ஸு. அப்புறம் வந்து ஒன்ஸ் மார்க்ஸ் வந்தோன்னா மார்க்ஸ் வச்சு மறுபடியும் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் மார்க்ஸ் வச்சு நாங்கள் அப்ளை பண்ணிக்கோ. எவ்வளோ இன்டேக் இருக்குங்க சார்? ஈச் கோர்ஸில் வந்து 20 இன்டேக் வருங்க. ஒரு கோர்ஸில் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜியில் வந்து ஈச் கோர்ஸ் வந்து 20 தான் இருக்க முடியும். ஓகே சார். இப்போ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது காஸ்ட் வைஸாக இருக்குங்களா, இல்லை மார்க் பேஸ்ட் க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை எப்படிங்க சார் அது? இந்திய சூழ்நிலையில் வந்து நம்ம நீலகிரிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணுறோம், அதனால் வந்து டீசன்ட் மார்க்ஸ் இருந்ததுன்னா போதுங்க. ஓகே சார். நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து பசங்களை ஹைஃபை ஒரு ஹை நல்ல மார்க் வாங்குறவங்களாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கே இல்லாதவங்க பண்ணுறதும் கஷ்டம், ஒரு டீசென்ட் மார்க்ஸ் இருந்ததுன்னா எடுத்துப்போம். ஓகே சார். சார், உங்களது ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வருதுங்களா? யூஜிஎன் பிஜி கோர்ஸ் இந்த நாங்கள் நடத்துறது வந்து, இது வந்து ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் மைசூரில், இட் இஸ் எ டீம் டு பி யூனிவர்சிட்டி. நேஷ்னல்
இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இது வந்து யூஜிசி கொடுக்கறது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுங்க. இதில் வந்து நாங்கள் 33rd ரேங்கில் இருக்கிறோம் ஆல் ஓவர் இந்தியாவில். அரௌண்ட் 900 இன்ஸ்டியூட்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி வைஸ் இஸ் குட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ ரியலி. ஓகே சார், இப்போ மைசூரில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இது இந்த கோர்சஸ் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? மைசூரில் இந்த கோர்ஸ் மைசூரில் இருக்குதுங்க. மைசூரில் ஆஸ் ஆஃப் டுடே 1400 பேர் மேலே படிக்கிறாங்க. அந்த பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி ஃபுட் நியூட்ரிஷன், இன்ஃபேக்ட் ஃபுட் நியூட்ரிஷனுக்கு அங்கே ரொம்பவே வரவேற்பு இருக்குது. அங்கே நிறைய பேர் அங்கே வந்து 2040 இப்போ வந்து 70 இன்டேக் பண்ணிருக்கிறாங்க. அந்த யூஜிசி தனியாக ஸ்பெஷலாக ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து 1400 மேலே படிக்கிறாங்க பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ். அண்ட் பிஹெச்டியும் பண்ணிட்டு. ஓகே சார். சார் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 12th முடித்த உடனே உங்கள் கல்லூரிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க நீலகிரி மாவட்டம் அதை ஊட்டியிலேயே பர்டிகுலராக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்கள் கல்லூரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ உங்கள் கல்லூரியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா என்ன மைண்ட் செட்டில் உங்கள் கல்லூரியை சூஸ் பண்ணலாம் சார்? ஏன்னா நிறைய கல்லூரிகள் பார்த்துருப்பாங்க, பட் பர்டிகுலராக உங்கள் கல்லூரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எது என்ன பேசிஸில் சூஸ் பண்ணலாம் சார்? இப்போ ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குங்க, 2-3 வேறு இம்யூனாலஜிலாம் இருக்குது. பட் நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி ஃபுட் நியூட்ரிஷன் இது எங்கேயும் நீலகிரிஸில் எங்கேயும் கிடையாது. மினிமம் கோயம்புத்தூருக்கு தான் போகணுங்க அது. இது ஒன்று. அதனால் வந்து கீழே கோயம்புத்தூர் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கோயம்புத்தூருக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து பசங்க வந்து ஹாஸ்டலில் எடுக்கணுங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் ஜாஸ்தி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேலே கீழே போயிட்டு வரணும். அண்ட் ஊட்டியில் படித்த பசங்க வந்து கீழே போகிறதுக்கு கொஞ்சம் வெயிலுங்கிறது கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ இதே என்விரான்மெண்ட்டு வீட்டு நீலகிரி என்விரான்மெண்ட்டு ரொம்ப நல்ல என்விரான்மெண்ட்டு, அதனால் ஊட்டியிலே படிக்கலாங்க. செகண்ட் அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டியோடைய ரெப்புடேஷன். இட் இஸ் நோன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த மாதிரி நாங்கள் ரேங்கிங் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்லேயும் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்லேயும் வந்து நாங்கள் வந்து பிட்வீன் 400-500 ரேங்கிங்கில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன்ஸ் இருக்குங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லும் வி ஆர் 33rd இன் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 900 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேங்க் பண்ணும்போது நாங்கள் வந்து 33rd இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ரெஸ்டீஜியஸ் ரேங்கிங். கர்நாடகாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் தான் நம்பர் 1ங்க. ஓகே. ஸோ மோரோவர் வி ஹாவ் அ டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டி டு டீச் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கோவிட் பீரியட்லேயும் பசங்களை வந்து வி ஆர் டூயிங் ஆன்லைன் டீச்சிங். அது வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸில் பண்ணுறதில்ல. நாங்கள் வெரி நெக்ஸ்ட் டே வென் அந்த கோவிட் பிரச்சனை அது எல்லாத்துக்கும் லாக்டவுன் ஆன்லைன்லேருந்து வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து தே ஆர் லேர்னிங் ஆன்லைன் டீச்சிங். ஓகே சார். சார் இது லைஃப் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸஸாக இருக்குது, அப்போ இந்த ஆன்லைனில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு? இல்லை அது கட்டாயமாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில், அந்த சேலஞ்சு எப்படி மீட் பண்ணுறீங்க? இட் இஸ் அ சேலஞ்சிங் ஜாப் சார், பண்ணிட்டுருக்குறாங்க. தே ஆர் டூயிங் ரியலி குட். ப்ராக்டிக்கல் மட்டும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் பண்ண என்னென்னா, வென் இந்த லாக்டவுன் ஓவர் ஆயிடுச்சுன்னா, வென் யூஜிசி நாம்ஸில் வந்து எப்போ நீங்கள் காலேஜ் திரும்பி வரலாங்கன்னா அப்போ வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறது, எது பண்ணுறதுன்னா, நாங்கள் அது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸில் டெமோ பார்க்க பசங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தியரி பார்ட்ட தியரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் எடுத்துகிட்டு கிளாஸை வந்து அகெயின் ஸ்டூடெண்ட் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் டெய்லி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் ஒரு சின்ன பர்டிகுலர் ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னா அது வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பசங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அவங்களால பண்ண முடியாது, பட் டெமான்ஸ்ட்ரேஷனில் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இது எல்லாமே ஒரு புதுசு, ஏன்னா அந்த COVID-19 யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த வருஷம் இப்படி இருக்கும். கல்லூரிகள்லாம் வந்துட்டு, கல்லூரி பள்ளிகள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடு. அந்த ஷார்ட் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும்? இன்ஃபேக்ட் ஸ்டாஃப்ஸ் ஹவ் ஒர்க்ட் ரியலி ரியலி ஹார்ட் ஃபார் திஸ். இதில் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், சம்டைம்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணணும், சில டைம்ஸ் டயக்ராம் இவங்களே வரைஞ்சி பண்ணணும். ஸோ தே ஹவ் ஒர்க் ரியலி ஹார்ட் இன் டூயிங் திஸ் ஆன்லைன் டீச்சிங். ஓகே. இப்போ டெக்னிக்கலாக அவங்க அப்டேட் ஆகிருக்கணும்ல? அதே டீச்சர்ஸ் ஆர் ரியலி டெக்னிக்கல், கம்ப்யூட்டர் சேவை நல்லா கம்ப்யூட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுப்பாங்க, எப்படி போகிறது ஏது பண்ணுறதுங்கிறதுனால
they're doing really good in that. Okay, sir. இப்போ நிறைய யூஜி கோர்சஸ் சொல்லியிருந்தீங்க, பிஎஸ்சி பயோடெக் அப்படின்னு. இப்போ இந்த கோர்சஸில் ஒரு 6 கோர்சஸ் இருக்குது யூஜியை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த 6 கோர்சஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கும்? ஒருவேளை இப்போ அதர் ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் அதிக வாய்ப்புகள் இருக்குங்களா, தமிழ்நாட்டில் அதிக வாய்ப்புகள் இருக்குங்களா இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறதுனால? சார், இந்த கோர்சஸ் ஆல் லைஃப் சயின்சஸ் கோர்சஸ். இது வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து மவுஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. தமிழ்நாடுன்ட்டு கிடையாது, கர்நாடகான்ட்டு கிடையாது, ஆந்திரான் கிடையாது, எங்கே போய் வேணால் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சம்டைம்ஸ் இந்த இந்த கோவிட்னாலே கொஞ்சம் பிரச்சனை வருதுங்க. வேறஸ் ஒன்லி இண்டஸ்ட்ரி விச் இஸ் டூயிங் ரியலி குட் இஸ் ஃபார்மா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க வந்து நாளைக்கு முடித்தாங்கன்னா அவங்க ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அப்சர்வ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அவர் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அரவுண்ட் 400 அந்த நம்ம யூனிவர்சிட்டியில் அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸில் 128 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் அப்சர்வ்ட் இன் த கம்பெனிஸ் கம்பெனிஸில் நிறைய பேர் கேம்பஸ் இன்டர்வியூஸில் எடுத்துகிட்ருக்குறாங்க. சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து சொந்த தொழில் பண்ணுறேன்னு பண்ணிருக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேரில் 230 பேர் வந்து கம்பெனிஸே அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க. ஓகே சார், ஸோ தட் இஸ் அ குட் சைன் ஆஃப் நாளைக்கு இந்த இன்ஸ்டியூட் கோர்சஸுக்கு நல்லா ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸ் இருக்குங்கிறார். ஓகே சார், இப்போ பெங்களூரில் சாரி மைசூரில் படிக்கிறக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஊட்டியில் படிக்கிறக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க சார்? டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? ஊட்டி என்வரான்மெண்ட் இட்செல்ஃப் இஸ் ரொம்ப நல்ல என்வரான்மெண்ட் சார், பீஸ்ஃபுல் இதாக இருக்குது. பட் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட், யூனோ தே கேன் ரியலி டூ வெல். இப்போ மைசூரை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் இருக்குது. கீழே போய் படிக்கிறதுக்கு ஊட்டியில் படிக்கிறதுக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்த யூஜி கோர்சஸ் இங்கேயே படிச்சுக்கலான்ற மாதிரி இருக்குங்க. இந்த கோர்சஸ் நீலகிரிஸில் எங்கேயும் கிடையாது. மினிமம் போகணும்னா கோயம்புத்தூர் போகணுங்க. இந்த சைடில் இந்த சைடில் மைசூர் தான் போகணுங்க. கோயம்புத்தூர் போகிறதுக்கு பதில் இங்கேயே உட்காந்து படிக்கலாம். ஓகே சார், ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பஸ் ட்ராவலிங் டைம்லாம் நமக்கு சேவ் ஆகும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்களான்னு. ஒருவேளை வேறு எங்கேயாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதியெலாம் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ ஹாஸ்டல்னால் எப்படி அதை செப்பரேட் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் சார்? சார், ஹாஸ்டல் வந்து கேம்பஸ் வித்தின் த கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்குது. இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் 50 பேர் இன்டேக்கு நாங்கள் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ஸ் ஆர் ரன் குட், இன்னும் ஜேஎஸ்எஸில் நாங்கள் 50 வருஷமாக நடிச்சிட்ருக்கோம் இன்ஸ்டியூட்ஸு. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபைன். டிவைடிங் சிஸ்டத்தில் பசங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரே கேம்பஸ்க்குள்ளே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குது, தனித்தனி ஏரியா இருக்குது. ஓகே, செக்யூரிட்டி பொறுத்த செக்யூரிட்டி வைஸ் 24 hours செக்யூரிட்டி, த ஹோல் கேம்பஸ் இஸ் 24/7 சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கு. ஸோ அதனால் செக்யூரிட்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இட் இஸ் அ க்ளோஸ்டு கேம்பஸ், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா கூட, ஸோ தே ஆர் வெரி சேஃப் இன் ஆர் ரேஞ்ச். ஓகே சார், சார் எல்லாமே அந்த ஜாப் ஆஃபருக்கு தான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். இப்போ ஒரு கல்லூரிகள், இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் முடிவடைந்த உங்கள் கல்லூரி இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க சார். இப்போது அந்த கல்லூரியில் வந்துட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இப்போ மைசூரில் நீங்கள் நல்லா இது பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கம்பெனியோட அந்த ஜாப் ஆஃபர்ஸ்லாம் எப்படி நீங்கள் சார்? இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறாங்க சார், செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது அதே கம்பெனிஸ் வந்து ஊட்டி கேம்பஸுக்கும் வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு யூனிட்டே இருக்குது, ஒரு ஆஃபீஸே இருக்குது, 8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதில். ஸோ அவங்க நம்ம ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, டென்டல் காலேஜ் இருக்குது, ஃபார்மசி காலேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் போடணுமோ வந்து அவங்க வந்து பேசி நம்ம இன்ஸ்டியூட்ஸுக்கு வந்து கேம்பஸ் இன்ட்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, எதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஎஸ்எஸ்ஸை சூஸ் பண்ணுங்க சார் உங்கள் கல்லூரி? சார், ஜேஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னலி நோன் இன்ஸ்டிடியூட். ஜேஎஸ்எஸ் இப்போ எங்கே போ கூகுளில் போட்டால் கூட ஜேஎஸ்எஸ் வந்து எவ்வளோ ஹிட்ஸ் ஆகிருக்குன்னு கூட க்ளீனாக பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ரேங்க்டு இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ இந்த வேர்ல்டு டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் வந்து பிட்வீன் 400-300-400 ரேங்கிங்கில் வந்து நம்மளது இருக்குங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியன் ரேங்கிங்கில் பொறுத்தினா
டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் ஃப்ரம் இந்தியா வந்து நாங்கள் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்த ரெக்கக்னிஷன். இது கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பார்க்குறது, இல்லாட்டி டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அந்த யூஎஸில் இருக்குதுங்க, அது வந்து பார்த்து இங்கே வந்து இந்த இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்து தே ரேங்கர்ஸ். ஓகே சார். என்ன யூனிக்னஸ் இருக்குங்க சார் உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும்? என்ன ஒரு யூனிக் உங்கள் கல்லூரியில், ஒரு மற்ற கல்லூரியை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் கல்லூரி பெட்டராக இருக்கக்கூடிய காரணங்கள் சார்? சார், ஜேஎஸ்எஸ் பேசிக்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் த ஃபேக்கல்டி அண்ட் த ரெக்கக்னிஷன் வாட் ஜேஎஸ்எஸ் ஹஸ் காட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் யூனிக் திங் ஆஃப் ஜேஎஸ்எஸ். சார், டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க சார் கல்லூரியை? ஏன்னா உங்களை சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டிசிப்ளினான ஒரு கல்லூரி தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டிசிப்ளின் மெத்தட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸை விடணும் சார். ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் விடக்கூடாது, லிபரலாகவும் விடக்கூடாது. அப்புறம் அதுக்கும் கட்டி பிடிச்சி அவங்கள வச்சு ஸ்லேவாகவும் ட்ரீட் பண்ண முடியாது. எங்கள் ஜேஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ரியலி குட் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க. தே ஆர் ஆஸ்ட் டு பார்ட்டிசிபேட் இன் மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த காலேஜ் இட் செல்ஃப் வில் என்கரேஜ் தம். ஓகே சார், நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஊட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க சார்? சார், நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் நல்ல ஒரு கிரவுண்ட் இருக்குது, நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஷட்டில் கோர்ட்டு, ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் பசங்க வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் ஹவு மச் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி ஹவ் டன் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டிக்கு. ஸோ இட் இஸ் ரியலி அ குட் இன்ஸ்டியூட் டு ஸ்டடி அஸ் வெல் அஸ் டூ ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகே, இல்லை உண்மையாலுமே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கல்லூரி, அதாவது ரோடு மார்ஜின்லேயே இருக்கக்கூடிய கல்லூரி தாங்க சார். ஸோ இவங்க கல்லூரியை பற்றி சொல்லியிருக்காங்க, ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி, அதாவது ரோடு மார்ஜின்லேயே இருக்கும், மைசூர் டு ஊட்டி ரோடு மார்ஜின்லேயே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த கல்லூரிக்கு போயிடலாம், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இனியும் நிறையா கேள்விகள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ உங்கள் கல்லூரியை பற்றின ஒரு பிக்சர், நீங்கள் சொல்கிறப்பயே ஒரு பிக்சர் மைண்டில் ஓடுது, இப்படி தான் உங்கள் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு. இப்போ இதை தவிர இந்தியா விட்டு வேறு இடத்துல இருக்குங்களா உங்கள் கல்லூரி? எங்கள் ஜேஎஸ்எஸ் ஹையர் அகாடமி ஆஃப் ரிசர்ச் வந்து மொரீஷியஸில் ஒரு கேம்பஸ் இருக்குது. மொரீஷியஸ்லேயும் வந்து இதே கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ் நடத்துகிறாங்க. அங்கே பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ்லாம் நடக்குது, என்வரான்மெண்டல் சயின்ஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு அட்வான்டேஜ் எங்கள் இன்ஸ்டியூட்டில் என்னென்னா, சப்போஸ் இப்போ பசங்களை வந்து சடன்லி செகண்ட் இயரில் வந்து நான் ஃபாரினில் போய் படிக்கணுன்ற சில பேர்த்துக்கு ஆசை வரும். அதே வந்து இவங்க வந்து என்ன பண்ணாலும் இதே வந்து அவங்க மொரீஷியஸில் போய் மொரீஷியஸில் போய் படிக்கலாங்க. கோர்ஸ் அதே கோர்ஸ் தான், அதே சிலபஸ் தான். அங்கே வந்து அவங்களுக்கு இன்னொரு என்வரான்மெண்ட் எக்ஸ்ட்ரா என்னது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அங்கே போய் கூட படிக்கலாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரும் இருக்கும். ஸோ அது ஒரு யூனிக்னஸ் ஆஃப் ஜேஎஸ்எஸ் படிக்கலாம், மைசூரில் படிக்கிறதுனா கூட படிக்கலாம். ஒருவேளை இந்த கோர்சஸ் நான் எடுத்துறேன், இன்டர்ன்ஷிப் வந்துட்டு மொரீஷியஸ் போகிறக்கோ போகலாங்களா? போகலாம். ஓகேங்க சார். அதுக்கு எல்லாமே நீங்களே ஏற்பாடு பண்ணலாம்? எல்லாம் நாங்களே பண்ணுவோம், எங்கள் இன்ஸ்டியூட் தானே, இல்லை நாங்களே பண்ணுவோம், அதை பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனாக இருக்கனால எல்லாமே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது சார், குவாலிட்டி சர்வீஸை பொறுத்த வரைக்கும்? நல்ல க்வெஸ்சன் சார். ஜேஎஸ்எஸ் 24ஆம் தேதி லாக்டவுன் ஆயிடுச்சுங்க ஆல் ஓவர் இந்தியா. பை 27th ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி ஆல் த ஸ்டாஃப் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸில் என்கேஜ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதலே வந்து அவங்க கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. எங்கள் ஜேஎஸ்எஸ் ஆன்லைன்ன்ட்டு இருக்குது எங்கள் போர்ட்டல்லையும், ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி போர்ட்டல்லையும் அப்லோட் பண்ணுவாங்க. பசங்க அதை பார்க்கலாம், ப்ரீவியஸாகவே பார்க்கலாம், என்ன எடுக்க போகிறாங்க நாளைக்குன்னு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் போகுங்க. ஸோ லிங்கில் லிங்கில் பண்ணோன்னு அப்புறம் அங்கே அவங்க முதலே வந்து தென் அவங்க டீச்சர் அகெயின் வில் எக்ஸ்பிளைன் அவங்க என்னென்ன நடத்திருக்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸுக்கும் அது ஆயிடுறதுக்காது, பையன் எல்லாமே அட்டண்டன்ஸ் அட்டன் வந்துடுவாங்க.
டீச்சர்ஸும் டீச் பண்ணுவாங்க. அந்த டீச்சர் டீச் பண்ணது வந்து அகெய்ன் இட் இஸ் ரெக்கார்டட், இட் இஸ் தேர் இன் ஆர் போர்ட்டல், எங்கள் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அது ஸோ அதனால் வந்து ஒரு டீச்சருடைய அன்றைக்கி சொன்னது அன்னியும் மறந்துடுறதில்லை, பசங்க வேணும்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒன்று. பிகாஸ் ஆஃப் அவர் ஆன்லைன் டீச்சிங் வேர்ல்டில் வந்து கியூஎஸ் ரேங்கிங்னு இருக்குங்க. இந்த கியூஎஸ் ரேங்கிங்கில் தே ஹவ் கிவன் அஸ் அ வெரி குட் ரேங்கிங் தட் தீஸ் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி ஹஸ் டன் அ ரியலி குட் ஆன்லைன் டீச்சிங். ஆன்லைன் டீச்சிங்க்கு தனியாக பண்ணி ஆல்சோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, த பெஸ்ட் ஆன்லைன் டீச்சிங்னு வேறு கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார். சார், இந்த கியூஎஸ் ரேங்கிங்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு மானிட்டரிங் பண்ணி ஒரு பெஸ்ட் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு எந்த அளவுக்கு நீங்கள் மானிட்டரிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸில் எந்த அளவுக்கு அட்டன்டிவாக இருக்காங்க, இல்லை இப்போ இதுனா கிளாஸில் ஒரு ஸ்லிப் டெஸ்ட் கூட வச்சு கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டியை அனலைஸ் பண்ண முடியும், ஆன்லைனில் எப்படி நீங்கள் அதை அனலைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் டீச்சிங் எப்படின்னா நம்ம ஜேஎஸ்எஸ் போர்ட்டலில் என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குங்க, எம்சிக்யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருவோம், கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம், ஒரு 10 to 11 or 10 to 10:30, ஒரு 30 questions, ஒரு கொஷனுக்கு 2 minutes அப்படின்னு 1 hour கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 minutes ஹாஃப் அன் ஹவரில் ஆர் 1 hour அது வந்து அவங்க கிளிக் பண்ணும், அந்த கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் இருக்கும், அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணால் போதுங்க. அது அது வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு எய்தர் தே கேன் டேக் ஆஸ் அ ஹோல் ஒரு 10 to 11 எடுத்துடலாம் கொஷின் முடிஞ்சிடும். இல்லையா சம்டைம்ஸ் நெட் ப்ராப்ளம் வரும், இன்டர்நெட் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 10 to 10:30 ஒரு 10 questions எடுப்பாங்க, ஆர் 10:30 to 11 மீதி 10 questions எடுக்கலாம். ஸோ அந்த டைமும் கொடுப்பாங்க அது. ஓகே. ஸோ ஒன்ஸ் அது அவங்க முடித்தவுடனே அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்கன்ற. ஓகே சார். சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கப்போ ஃபைனல் எக்ஸாம் ஆர் ஃபைனல் செமஸ்டர் வரப்போ அவங்க தியரிட்டிக்கலாக எழுதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்போ அந்த ரிட்டன் நல்லா அது இருக்குங்களா? நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்குங்க. இல்லை எக்ஸாம் அதில் தான் கனெக்ட் பண்ணுற, இல்லை பார்ட் ஆஃப் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. இன்னொன்று என்ன பண்ணிருக்கிறோன்னா, தியரி வந்து என்ன பண்ணிருக்கணும்னா தியரி கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அவங்க வந்து இது இஸ் ஓப்பன் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அவங்க எழுதிட்டு டைம் லிமிட் இப்போ 10 o'clock கொடுக்குறோன்னா இப்போ 11 o'clock வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால் வந்து பசங்க ஓப்பன் புக் எக்ஸாம் கூட பண்ணுறாங்க அது. ஓகே சார். இது ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் பண்ணிட்டுருக்குறோம். யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் யூஜிசிலேருந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஹவ் ஸ்டாப்ட் த மீன் வி ஆர் நாட் கண்டக்டிங் த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஆன் பேப்பர், யூஜிசி கைட்லைன்ஸ் தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓ, இனி ஃபியூச்சரில் அந்த மாதிரியான மல்டி ஃபியூச்சரில் நிறைய இடத்துல இப்போ ஐஐடி எப்படி எழுதுறாங்க, ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாமே வந்து இதில் தானே பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஸோ இட் இஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஓகே சார். சார், இப்போ யூஜி கோர்ஸஸ் சொல்லியிருந்தீங்க, பிஜியில் என்னென்ன கோர்ஸஸ்? பிஜிஸில் அதே கோர்ஸ் தான், யூஜியில் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், என்வாயன்மெண்டல் சயின்ஸ், சைக்காலஜின்னு இருக்குது, 6 courses இருக்குது. சைக்காலஜி இஸ் அ குட் கோர்ஸ், நிறைய பேர் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் பண்ணிருக்கிறாங்க பிஎஸ்சி சைக்காலஜி, நிறைய பேர் வந்து சைக்காலஜி இப்போ இந்த இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் த கம்பெனிஸ் ரிக்வயர் அ சைக்காலஜிஸ்ட். இப்போ ஐடி கம்பெனிஸுக்கும் போனீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவை, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தேர் சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் பை தேர் ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதனால் சைக்காலஜிஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லும் தே ஹையர் சைக்காலஜிஸ்ட். ஸோ திஸ் இஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்குங்கனால வந்து ஈவன் யங் சில்ட்ரன் சின்ன குழந்தைங்களும் வந்து தே ஆர் ரியலி ஸ்ட்ரெஸ், தே ஆர் டிப்ரெஸ். ஸோ அது அது என்னது ஒரு கவுன்சிலிங் தேவை. ஸோ சைக்காலஜிஸ்ட் இஸ் ரிக்வயர்ட். அது ஒன்று. என்வாயன்மெண்டல் சயின்ஸ்னு கோர்ஸ் இருக்குங்க. என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அகைன் இப்போ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்கள்லாம் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் தான். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லாம் பொல்யூஷன் வருது. ஸோ புது கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கணும்னா என்வாயன்மெண்டல் அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ தே ஆல்சோ ஹேவ் என்வாயன்மெண்டலிஸ்ட் இன் தேர் பேரோல். ஸோ என்வாயன்மெண்டல் எல்லாம் வந்து பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருந்தால் தான் எடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயே என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருந்தால் தான் வேலை கொடுக்குறாங்க. ஓகே சார். சார், இது யூஜி டிகிரி இப்போ முடித்த உடனே அவங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வந்துடுங்களா, இல்லை ஒருவேளை கட்டாயமாக பிஜி பண்ணி தான் ஆகணுங்களா? இந்த யூஜி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ ஹையர் ஸ்டடீஸ் டு கெட் அ மச் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு செக்யூராக இருக்குது இந்த கோர்சஸ் எடுத்து படித்தா?
சார் ஐ கேன் கேரண்டி தட் பீப்புள் நாங்கள் நாளைக்கு முடித்தோம்னா பசங்களுக்கு வந்து வேலை வந்து 100% வேலை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் சார். ஓகே சார். ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது, வேலை பண்ணி கொடுங்க. நாங்கள் இன்ஃபேக்ட் மோர் நாங்கள் ஃபார்மசல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு வருவாங்க, என்ன கேம்பஸ் இன்ட்ரிக்கு வருவாங்க. ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது சார். சார் ஜாப் ஆஃபர் வந்துட்டு இந்த குளோபல்லாம் எப்படி இருக்குது இந்த கோர்சஸ்க்குலாம் சார்? சார் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆர் த பயோ லைஃப் சயின்சஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ரியலி குட். ஓகே சார். இப்போ மற்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகணும், ஒரு இதுக்கு மேலே ஆக முடியாது அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, மெக்கானைஸ்டு வந்துச்சு. ஸோ இண்டிவிஜுவல் இன்வால்மெண்ட் கம்மியாயிடுச்சு. வேறாஸ் இந்த கேஸ் ஆஃப் ஃபார்மா இண்டஸ்ட்ரி புது ரிசர்ச்சுக்கும் ஒரு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கணுங்க, மருந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு பயோகெமிஸ்ட் இருந்தால் கூட ஒரு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு மைக்ரோ பயாலஜிக்குன்னா ஒரு கல்ச்சர் டெஸ்ட் பண்ணிதே தான் ஆகணும். ஸோ இவங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கு. ஓகே சார். ஸோ ஜாப் உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸாக இருந்தது. ஓல்ட் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம், ஓல்ட் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம். நாளைக்கு இப்போ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இல்லை மைக்ரோ பயாலஜி படிக்கிறவங்க லேப் வச்சுக்கலாங்க, பயோகெமிக்கல் லேப் வச்சுக்கலாம், கிளினிக்கல் லேப் வச்சுக்கலாம். ஃபுட் நியூட்ரிஷன் படித்தவங்க வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டாக போகலாம், இல்லாட்டி அவங்களே தனியாக ஒரு கன்சர்ன் ஆரம்பித்து நியூட்ரிஷன் ஆரம்பித்து பண்ணலாம். என்வரான்மெண்டல் சயின்ஸ் தே கேன் ஆல்சோ கோ இன் டு ப்ரைவேட் சர்வே ஆஃப் என்வரான்மெண்டல் பொல்யூஷனெலாம் பண்ணலாம். ஓகே சார். யூஜி இங்கே படிச்சுட்டு மைசூர் யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணலாங்களா, இல்லை மைசூர் யூனிவர்சிட்டி யூஜி பண்ணிவிட்டு இங்கே பிஜி பண்ணலாங்களா? நம்ம உங்கள் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் எங்கே வேணால் பண்ணலாங்க. இப்போ நான் எங்கள் ஜேஎஸ்எஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸில் அண்டர் கிராஜுவேட்டும் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட்டும் இருக்குது, பிஹெச்டியும் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சியும் பண்ணலாம், எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணுன்னு பிஹெச்டி முடிச்சுட்டு வெளில போகலாங்க. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பிஹெச்டி என்னென்ன கோர்சஸ்லாம் வருது? பிஹெச்டி வந்து லைஃப் சயின்சஸ்ங்கிறது எனி ரிசர்ச் தான். பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் இன் லைஃப் சயின்சஸ் மட்டும் பண்ணலாங்க. ஓகே. எல்லா ஃபீல்டும் பண்ணலாம். ஓகே. வேற ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே வர முடியாதுங்களா? எதுக்கு? அதாவது ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி யார் எந்த வேணும் வரலாங்க. ஒரு எம்எஸ்சிலேருந்து வேற எங்கேயாவது படிச்சுட்டு இங்கே பிஹெச்டி பண்ணுறாங்களோ வரலாம், மற்றவங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சுட்டு இங்கே எம்எஸ்சி வர்றதுங்கன்னா வரலாம். இந்த இடையில அந்த 2-3 இயர்ஸில் அந்த பிரேக்கப்பில் வர முடியாதுங்களா சார்? இப்போ செகண்ட் இயர் நான் வேறு ஒரு கல்லு யூனிவர்சிட்டி அது பண்ண முடியாது. எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் பண்ணுவாங்க, மற்ற யூனிவர்சிட்டி எங்களுக்கு பண்ண முடியாது. சார் இப்போ மற்ற யூனிவர்சிட்டிக்கு உங்கள் யூனிவர்சிட்டிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது சார்? ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி வந்து டெக்னாலஜி வச்சு இப்போ மூவ் பண்ணிட்டுருக்குறாங்க. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜிஸ். இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாஸஸ் எடுக்காமல் இருக்கிறாங்க, நான் சொல்லக்கூடாது. பட் நாங்கள் வந்து இந்த டே ஒன் அந்த கோவிட் முடிஞ்சு 3வது நாள்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குறோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அப் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டி அமெரிக்காலேருந்து வருவாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வருவாங்க, ஜெர்மனிலேருந்து வருவாங்க, இங்கிலாண்ட்லேருந்து வருவாங்க. எங்கள் அங்கே நிறைய வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு வச்சுருக்குறோம். அங்கேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்து 1 வீக் 10 டேஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் தங்கி மைசூர் மெடிக்கல் காலேஜ் ஆர் ஃபார்மசி காலேஜ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸஸ்லாம் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணலாம், ரிசர்ச் எப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். இன்னைய சூழ்நிலையில் வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் ஸ்டூடெண்ட்ஸ் போக தேவையில்ல, அவங்களே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியே வந்து இருக்கிறாங்க. ஓகே சார். சார் இப்போ கல்லூரி ரெகுலராக இருந்துச்சுன்னா செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, இப்போ எல்லாம் ஆன்லைனாக வெபினார்ஸ்லாம் கண்டக்ட் வெபினார் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நம்ம இந்த கோவிட் பீரியடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வெபினார்ஸ் எவ்ரிடே ஒரு 2-3 வெபினார்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே சார். இது பேஸ்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் தான், இன்டர்நேஷ்னல் இன்னைக்கு காத்தாலும் கூட ஒரு ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் பேசினாருங்க. ஓகே சார். 10 to 11 வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர் ராபின்சன் சொல்லிட்டு அவர் 10 to 11 பேசினார், லைஃப் சயின்ஸஸ் பற்றி பேசினாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறீங்க இந்த விஷயத்துலிங்க சார்? சார் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த ஸ்டாஃப் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி கிட்ட டைமிங் கேட்டுட்டு அவருடைய டாபிக் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க் ஒன்று இருக்குங்க, எங்கள் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி லிங்க் இருக்குங்க, லிங்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாட்ஸ்அப் இருக்குது, அவங்களுக்கு லிங்க் கொடுப்போம், இமெயிலுக்கும் லிங்க் போகும். ஸோ அவங்க லிங்க் கிளிக் பண்ணிட்டேன்னா அவங்க பார்த்துக்கலாங்க.
இது வந்து இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குங்களா? ஒன்ஸ் கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன், அது ஒன்ஸ் அவர் முடிச்சிட்டாருன்னா அவர் கேள்வி கேட்கலாம். ஓகே சார், அது அவருடைய ஃபேஸும் தெரியும், யார் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து பேசுகிறாங்களோ அவங்க ஃபேஸும் தெரியும். இன்ட்ராக்ஷன், ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் இருக்கும். சார், இப்போ அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்றப்போ எந்த தேதியிலேருந்து அவங்களுக்கு அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை அவங்க எப்படி அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்குதுங்க சார்? சார், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் டுடே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸே நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நாங்கள் திடீர்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வி ஹவ் ரியலி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோம். அப்புறம் வந்து நாங்கள் அவங்க கவுன்சிலிங் பண்ணோம், எந்த கோர்ஸ் வேணும். சில பேர் வருவாங்க படிக்கணும்னு வருவாங்க, எந்த கோர்ஸ்னு தெரியாது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன தகுந்த மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே மறுநாள்லேருந்து ஆன்லைனில் தே கேன் அப்ளை. ஓகே சார், அப்ளை வந்து மார்க்ஸோடு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆன்லைன் தான் அப்ளிகேஷனு. பட் அவங்க நம்ம இன்ஸ்டியூட் வரலாம், அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா நாங்கள் கேட்டாங்கன்னா வி மே ட்ரை டு ரிசர்வ் அ சீட் ஃபார் தட். ஓகே சார், ஒருவேளை இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் முடிஞ்சோன்னே இதேமாரி ஆன்லைன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு சார்? ஆஸ் ஆஃப் இப்போதைக்கு யூஜிசியில் அதான் கொடுத்துருக்குறாங்க சார். அவங்க வந்து அக்டோபரில் இனிமேல் தான் அதை ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அட்மிஷன் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ நாங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் அட்மிஷன் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போகும். ப்ராக்டிக்கல் வந்து என்ன பண்ணுவோம், சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க சார். ஓகே சார், ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோஸ் அஸ் டு டூ த ரெகுலர் கிளாஸஸ். ஓகே சார். சார், உங்கள் கல்லூரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடலாம் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஜேஎஸ்எஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ் வந்து இந்த ஊட்டி டு மைசூர் ரோட்டில் ஹில் பங்க் பக்கத்தில் இருக்குங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா. ஐ ரிக்வஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் விசிட் அஸ், எங்கள் காலேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் 6-7 கோர்சஸ் இருக்குது, எங்கள் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட் போய் பாருங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். யூ வில் ஹாவ் எ ரியலி குட் ஃபியூச்சர் வித் ஜேஎஸ்எஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருது. ஏன்னா ஒரு 6 பிஎஸ்சி கோர்சஸும் அதேமாதிரி பிஜி கோர்சஸும் பிஹெச்டி போன்ற கோர்சஸும் இருக்குது. இதில் என்னென்னா ஓல்டு பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க, அந்த ஓல்டு பாலிடெக்னிக்கில் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. அந்த ரோடு மார்ஜின்லேயே இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா வசதிகளும் இருக்குது. டெக்னிக்கெல்லாம் அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அந்த டெக்னிக்கல் அப்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனி டீச்சர்ஸை போட்டு அவங்க எந்த மாதிரியான அந்த டெக்னிக்கல் வைஸ் அந்த கம்ப்யூட்டர் அப்டேஷன்ஸு டெய்லி அந்த அப்டேட் பண்ணுறாங்க, அதேமாதிரி டெஸ்ட் எழுதுறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் மல்டிபிள் சாய்ஸஸ் எழுதுகிறப்போ அந்த தீரி எழுதக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் கம்மியாயிரும். பட் அதுக்குன்னு ஒரு சர்ட்டன் டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே எழுதி அந்த டைம் லிமிட்டுக்குள்ளேயே அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிட்டன் ப்ராக்டிஸும் கிடைக்குது. டோட்டலாக ஒரு கல்லூரியை ஆன்லைனில் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி ஊட்டி கேம்பஸில் இருக்கக்கூடியது. நீலகிரி மாவட்ட மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரோ இல்லை வேறு எங்கே இந்த சைடு போகணுன்னா மைசூரோ இங்கே தான் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபியூச்சருங்கிறது இதில் தான் இருக்குது, மற்றதில் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஃபியூச்சர் ஸ்டாப் ஆயிரும் அந்த கோர்சஸ். பட் இதில் வந்துட்டு கண்டினியூஸாக அந்த கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தனியாகவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை தனியாக ஒரு லேப்போட அமைச்சு இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்கிரேட் ஆகிக்கலாம் கோர்சஸும் சொல்லியிருந்தாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 6 பிஎஸ்சி கோர்ஸ், அதாவது யூஜி கோர்சஸும் எம்எஸ்சி கோர்ஸ், மற்றபடி பிஹெச்டி. இப்போ என்ன சொல்றது, இப்போ மொரீஷியஸ் போன்ற நாடுகள்லாம் போயிட்டு அவங்க டைரெக்டாக இப்போ ஃபஸ்ட் இயர் இங்கே படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறப்போ வேறு கண்ட்ரியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இன்டர்ன்ஷிப்பும் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கல்லூரியை பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கரெக்டாக பக்காவாக எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அந்த கியூஎஸ்ன்ற அந்த ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இந்த கியூஎஸ்ங்கிறது ரேங்கிங்கில் இவங்களது பெஸ்ட்டு கல்லூரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியை பற்றின அத்தனை விஷயங்களும் சொல்லியிருந்தார். கல்லூரி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். அந்த கல்லூரி வந்துட்டு ஜேஎஸ்எஸ் எங்கே இருக்குன்னா ஓல்டு பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அமைச்சிருக்கு. ரோடு மார்ஜின்லேயே இருக்குது. சப்போஸ் பேரண்ட்ஸ்லாம் இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் அந்த கல்லூரியை விசிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஏன்னா இப்போ வெளியே இப்போ கோயம்புத்தூரோ இல்லை வேறு இருக்கோ எங்கேயும் போக முடியாத ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழலும் இருக்குது. இந்த கல்லூரியை விசிட் பண்ணுறப்போ அவங்களோட அந்த டெக்னிக்கல் வைஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு டாக்டர் எம் ஜே என் சந்திரசேகர் அவர்கள், கோஆர்டினேட்டர் ஸ்கூல்
ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் இன்னொரு முறையை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நேர்கள் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.